ஆசிரிய தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பணி வழங்காதவர் தான் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அதனாலதான் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம், நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தனை பேருக்கும் பணி வழங்கப்படும். ஆசிரியர் கல்வி படித்தவர்கள் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் இருள் சூழ வைக்கக்கூடிய ஒரு அரசாணைய இதயமற்ற முறையில வெளியிட்டு இருக்க அரசாங்கம், எனவே அதை திரும்ப பெற்றிட வேண்டும் என்று நான் தொடர்ந்து கூறிட்டு இருக்கிறேன். உங்கள் பக்கம் திமுக என்றும் துணையாக நிற்கும், ஆகவே கவலைப்படாதீங்க. திமுக ஆட்சி காலத்தில் ஆசிரியர் சமூகத்தின் அனைத்து கவலைகளும் போக்கப்படும், அவருடைய நலன் நிச்சயம் என்னுடைய ஆட்சியில காக்கப்படும் என்ற உறுதியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்தில் 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டதில் பலருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. அந்த ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு வெற்றி பெற்ற ஆசிரியர் நலச்சங்கம் என்று அமைத்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணியாணை வழங்க வேண்டும், மீண்டும் தகுதி தேர்வுகளில் வைக்கக்கூடாது என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதியில் டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்த்தவர்களுக்கு பணி வழங்கப்படும் என்று கூறியும் அதனை நிறைவேற்றாததால் ஏமாற்றமடைந்த ஆசிரியர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்குள் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு ஓட்டு கேட்டு வாருங்கள் என்று ஆங்காங்கே போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் இன்று மயிலாடுதுறையில் டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்துடன் சட்டசபை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அரசாணை 149 ரத்து செய்யாததை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு செய்யப்போவதாக பதாகைகளுடன் ஆசிரியர்கள் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு தேர்தல் புறக்கணிப்பு பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து கச்சேரி சாலையில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்திற்கு சென்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி மனு அளித்தனர். இதுகுறித்து நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது, அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதான் முடியும் என்று இங்கிருந்து செல்லுங்கள் என்று கூறி திமுகவினர் அனுப்பி வைத்தனர்.